தொடர்கின்றன வெளிநாடுவாழ் செய்திகள் இந்தியர்கள் தபாலில் வாக்களிக்க வகை செய்யக்கோரிய வழக்கில் மத்திய அரசு மற்றும் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தல்களின்போது தொகுதிக்கு வெளியே வாழும் வாக்காளர்கள் மாணவர்கள் வணிகர்கள் மற்றும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் ஆகியோருக்கு தபாலில் வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் என கூறி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது இந்த மனு தலைமை நீதிபதி எஸ் ஏ பாப்டே தலைமையான அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தொகுதிக்கு வெளியே வாழும் வாக்காளர்கள் மாணவர்கள் வணிகர்கள் ஆகியோர் தபாலில் வாக்களிப்பது தொடர்பாக மத்திய அரசு மற்றும் இந்திய தேர்தல் ஆணையம் விளக்கம் அளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர்